வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். ஆறாம் நூற்றாண்டுல கர்நாடகாவில் எழுந்த பாதாமி குகை கோவில்களுக்கு சமமா தமிழகத்திலையும் குடைவரை கோவில்கள் ஏராளம் இருக்கு. அதுல மிகவும் புகழ் பெற்றது மாமல்லபுரத்துக்கு அடுத்து நாமக்கல் குகை நரசிம்மர் கோவில். பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக ஹிரண்ய கசுபுவை அழிச்ச நரசிம்மர் கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு நேபாளத்தின் கண்டகி ஆற்றங்கரையில சாள கிராமமா மாறிட்டாரு. சஞ்சீவி மலைய திரும்ப அதன் இடத்துல வச்ச ஹனுமார் இந்த சால கிராமங்கள்ல கவரப்பட்டு ஒன்ன எடுத்துட்டு வந்தாரு. வர்ற வழியில ஒரு இடத்துல சந்தியா வந்தனத்துக்கு நேரமாக பறந்துட்டு இருந்த ஹனுமார் கீழே இறங்கி அங்க இருந்த ஒரு பெண் கிட்ட சால கிராமத்து கொடுத்துட்டு பாத்துக்க சொல்லிட்டு போனாரு. வேற யாரும் இல்ல, மகாலட்சுமி தான் அந்த பெண். மகாலட்சுமியும் கல்லோட பாரம் தாங்க முடியாம கீழே வைக்க அது பிரம்மாண்டமா வளர்ந்து அதன் ஒரு பகுதி நரசிம்மரா மாறிடுச்சு. நித்திய கடமைகளை முடிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்த ஹனுமானிடம் தான் இங்கேயே இருக்க விரும்புவதா நரசிம்மரும் சொன்னாரு. அப்படி வந்ததுதான் நாமக்கல் குகை நரசிம்மர் கோவில். இங்க நரசிம்மர் வர காரணமான திருமகளுக்கும் நாமகிரி தாயாருங்கிற பேரால தனி சன்னதியும் இருக்கு. தவிர சால கிராமத்தை தூக்கிட்டு வந்த ஹனுமாரும் 18 அடி உயரத்துல ஒற்றை கல்லுல நரசிம்மரை வணங்கிட்டே கம்பீரமா நிற்கிறாரு. 8ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால குடைவரை கோவிலா கட்டப்பட்ட இதுல நரசிம்மர் மற்றும் விஷ்ணு பகவானோட உருவங்கள் பல விதங்கள்ல புடைப்பு சிற்பங்களா தத்ரூபமா செதுக்கப்பட்டு இருக்கு. திப்பு சுல்தான் காலத்துல 16ஆம் நூற்றாண்டுல ராமச்சந்திர நாயக்கரால கட்டப்பட்ட நாமக்கல் கோட்டையில இந்த நரசிம்மர் கோவில தவிர மற்றொரு மசூதியும் இருக்கு. நாமக்கல்லின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களா இருக்கிற இந்த கோவில்ல நரசிம்மர் ஜெயந்தியும் பங்குனி உத்தர திருவிழாவும் ரொம்பவும் பிரசித்தம். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.